எம்பி கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணுங்க. ஒரு வாரமா அழிஞ்சிட்டு இருக்கோம். பாத்துட்டீங்களா பாக்கல என்ன சொல்றாரு? எங்கீங்க உள்ள போனா எவனோ ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், பார்க்கவே முடியறதில்ல. படிச்சுட்டு நிக்கிறவன் தலையெழுத்தே இதுதான். சேட்டு வசமா மாட்டிக்கிட்டான். உள்ள நிலத்தகராது, கட்ட பஞ்சத்தல் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப அவசரம்னா நேரா உள்ள பூந்துருங்க. சரி வாப்பா போலாம். வா உள்ளதான் இருக்கான் போல் இருக்கு. மயிரை வளர்த்திட்டா நீ பெரிய என்னையங்க தகராறு பண்றீங்க? யார் தகராறு பண்றது? ஸ்கூல் பொண்ணுங்க கைய பிடிச்சலாம் அழுகுறான். அது எம்பி தம்பியா? ஏகப்பட்டவே உள்ள இருக்கானுங்க, பெரிய பிரச்சனை ஆயிரும். பேசாம சார், நீங்க யாருக்குமே நியாயமா இருக்க மாட்டீங்க. இந்த பொறுக்கிக்கு நீங்க சப்போர்ட் ஆயா? விடுப்பா சரியா, பெரிய பிரச்சனை விடு. நீ எம்பிடா எங்கிட்ட வச்சுக்காத, தொலைச்சு போடுவோம். தொலைச்சு உன் அதிகாரத்தை எங்க கிட்டியா காட்டுற? இங்க இருக்கிற எம்பியோ எம்பியோட தம்பியோ மத்த தடிமாட்டுகளையும் ஜீவக்கட்டையில் அடிச்சு வண்டியில இருக்கு. சொன்ன சாரை கடையிடுங்க, எடுத்தீங்களா? எடுத்தா தான் உங்களை விடுவோம். இங்க பள்ளிக்கூடம் இருக்கு, கோயில் இருக்கு, முதல்ல அந்த கடை எடுத்தா தான் உங்களை நாங்க விடுவோம். கேளுங்க, அவங்க என்ன கேக்குறத எல்லாம் நம்மள பார்த்து முடிவு இல்ல. வாங்க போலாம். நான் பயந்த மாதிரி ஆயிப்போச்சு சார். பொறுக்கி நீங்க, உங்களால எவ்வளவு பிரச்சனை? வாங்க சார், ஏதாவது பண்ணுங்க சார், வாங்க சார். டேய் கண்ணே, டேய் ராஜா, டேய் தம்பி, தம்பி நிப்ரா 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 கண்ணே, டேய் நிப்ரா நிப்ரா இரு இரு இருமா இரு, பேசாங்களா? ஏங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல கடற கூடாது, அவ்வளவுதானே? ஒயின் ஷாப் இந்த இடத்துல கூடாது, இன்னைக்கே எடுத்துறேன். தம்பி நானும் ஒன்னாயிட்டோம். வாங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க. தம்பி நானும் ஒன்னாயிட்டோம். பாருங்க என்னென்ன பண்ற கண்ணே, இருந்தா அப்புறம் பேசிக்கலாம். கொண்டா ஆமா, கையெழுத்து வேணும். எத்தனை வேணும் சொல்லுங்க. உன்ன மாதிரி ஆளுங்கிட்ட இந்த கையெழுத்து வாங்கினாதான் வேலை கிடைக்குதுன்னா அதுக்கு நான் பிச்சை எடுப்பேன். யாருக்கு யார் வந்து நன்னடத்தை சான்றிதழ் தர்றது? எங்களுக்கு நீ நன்னடத்தை சான்றிதழ் தரிய? இந்த நாலு வருஷத்துல ஒரு வாட்டியாவது பாராளுமன்றத்தில் பேசிருப்பியா நீ? வந்துட்டாரு தலைங்கயா. சை, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க பாருங்க, உங்களை சொல்லணும் ஐயா. உங்க வீட்டை காட்டுறீங்களா? வாங்க காட்டுறேன்.
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க உட்கார பாய் போட்டா ஆண்டி. இன்னைக்கும் இதே கீரை தானா? ஆமாங்க அண்ணன், உங்க வீட்டுக்கு உரம்பரம் வந்திருக்கு. எங்க வீட்டுக்கா? அம்மா போய் கூட்டிட்டு வரட்டா? பரவாயில்ல, வந்து என் மடியில் உட்காந்துக்கோ. உன் பேர் என்னம்மா? என்ன படிக்கிறீங்க? யாழினி, எல்கேஜி படிக்கிறேன். எனக்கு எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா? எனக்கு கூட தான் மேரேஜ் ஆகி யாழினின்னு ஒரு பொண்ணே இருக்கா தெரியுமா? என்ன சொல்ற? வீட்டில் தனியா எனக்கு என்ன வேலை? நான் நம்மளை பத்தி தான் நினைச்சிட்டே இருப்பேன். நமக்கு பொன் குழந்தை பிறந்தா யாழினின்னு பேர் வைக்கணும். பொன் குழந்தை எனக்கு ரொம்ப இஷ்டம். என்ன பேர் சொன்ன? வாங்க. நீங்க உங்க பொண்ணு நல்லா பேசுறா. நான் சென்னையில இருந்து வரேன். என் ஹஸ்பண்ட ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து உங்க வீட்டுக்காரர் தான் காப்பாத்தினாரு. சொன்னாங்க கையில இருந்த காசெல்லாம் போட்டுதான் ஆஸ்பத்திரியில சேர்த்துனாங்க. எத்தனையோ முறை நாங்களும் போன் பண்ணி கூப்பிட்டோம், அவரு வரவே மாட்டேங்கிறாரு. அதனாலதான் நானே வந்தேன். வந்து உட்காருங்க. இருங்க வந்துடுறேன். உடனே சமைச்சிடுறேன். எல்லாம் ஒன்றும் வேணாங்க. இங்கே வாங்க யாழினி. இங்கே வா. இந்தா பிஸ்கெட்ஸ். தேங்க்யூ. பிடிக்கும்ல? சாப்பிட்டு. என்னங்கம்மா இதெல்லாம் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இந்தாங்க. எதுக்குமா இவ்வளோ பழம்லாம்? துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இந்த மாதிரி புடவையெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்கம்மா. என்னங்க என்னங்கம்மா இது? வேண்டாம்மா, அவருக்கு தெரிஞ்சா திட்டுவாருங்கம்மா. நீங்களே வச்சுக்கோங்கம்மா. என் வீட்டுக்காரர் தான் கொடுத்துட்டு வர சொன்னாரு. இப்போ நான் அதிகமாக கொண்டு வரல, இதில் 2 லட்சம் ரூபாய் இருக்கு. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கோங்க. வேற என்ன வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, எப்போ வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம். இந்தாங்க 1000 ரூபாய் நோட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லைம்மா. நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். முதல்ல அவருக்கு ஃபோனை போடுங்க. ஃபோனை போடுங்கம்மா. என்ன இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லு. 200 ரூபாய் போடுங்க. மெட்ராஸ்ல இருந்து மேடம் வந்திருக்காங்க. என்ன மூச்சு பேச்சே காணோம். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. நான் வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். சும்மா இருங்க, மேடத்துக்கு கொஞ்சம் பேசுங்க. நீங்க பேசுங்க மேடம். மேடம் ஒரு நிமிஷம் நிமிஷம். ஏங்க நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க. பேசிட்டீங்க மேடம். மேடம் மேடம் ஒரு நிமிஷம். நீங்கள் என்கிட்ட பணம் கொடுத்ததை அவர்கிட்ட சொல்லாதீங்க, என்னை திட்டுவார். இப்போ பேசுங்க. ஏதோ சாமான் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, வாங்கிட்டுருங்க. நான் பேசிட்டு வந்துட்டேன். வாங்கணும் அண்ணாச்சி வந்தால் தான், அது வரைக்கும் நீங்கள் பேசுங்க. எப்படி இருக்கீங்க சார்? உங்கள் வைஃப், உங்க பொண்ணு எல்லாரையும் பார்த்துட்டேன். பொண்ணுக்கு பேரு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கும் அந்த பேரு ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் வரதா இருந்துச்சு, வர முடியல. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? வீட்டுக்கெல்லாம் தேடிட்டு வரலாமா? உங்களை நான் நேரா மீட் பண்ணிட்டு தான் போகணும் சார். ஜெயந்தி நான் சொல்றது கேளு, இப்ப வேண்டாம், அடுத்த தடவை பார்த்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் இங்கே வர வேண்டாம், ஹோட்டல் ரெசிடென்சியில் தான் தங்கியிருக்கேன்.
அங்க வந்துருங்க. ஜெயந்தி என்ன புரிஞ்சுக்க, அடுத்த தடவை பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு போ. இப்பதான் சார் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்களும் அங்க வந்துருங்க. அம்மா ஒரு நிமிஷம் தாங்க. ஏங்க ஏங்க வச்சிடாதீங்க, அவங்க சொன்ன இடத்துக்கே நீங்க போயிருங்க. கண்டிப்பா போய் பாருங்க, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வச்சிடுறேன்.